ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்டர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட்டர் எதுனாக்கா ட்ராகன் சிக்கன் பண்ண போகிறோம். சைனீஸ் டைப்பு வந்து நம்ம ட்ராகன் சிக்கன் பண்ண போகிறோம். இந்த ட்ராகன் சிக்கன் வந்து நம்ம சூப்பராக நல்ல டேஸ்டியாக இருக்கும் பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கனில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு. பாருங்க, ஹாஃப் கேஜி அளவு நம்ம சிக்கன் இருக்குது, போன்லெஸ் சிக்கனு. நீட் நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு ஸ்டடர் சிக்கன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிக்கு நம்ம நீட்டாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஹாஃப் கேஜி க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைனரில் நம்ம சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான பாருங்கள் சாஸு காமிச்சிடுறேன். சில்லி சாஸ் இருக்குது, ரெட் சில்லி சாஸு, அப்புறமா சோயா சாஸு, டார்க் சோயா சாஸு, அப்புறமா வினிகரு, செஜ்வான் சட்னி சாஸ் இதெல்லாமே நம்ம அப்புறமா சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான வெஜிடேபிள்ங்க காமிச்சிடுறேன் என்னென்ன சேர்க்குறேன்ட்டு. நான் ஒரு மூணு கலர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோக்கு நம்ம கேப்சிகமும் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி வச்சு ஒரு 10 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்குன்னா கம்மியாக பாதியாக நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் சாஸில் அப்புறமா சேர்க்குறதுக்கு நம்ம சிக்கனில் மேரினேஷன் பண்ணுறதுக்கு நான் மசாலாங்க காமிச்சிடறேன் என்னென்னுட்டுன்னு. பாருங்கள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இருக்குது, ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மேலே முக்கால் டீஸ்பூன் அளவு காரக்கு சில்லி பவுடரு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு கலர் கொசரத்தா, 1 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுக்கோ. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு முட்டை, முட்டையில் வந்து நம்ம ஒயிட் தான் சேர்க்க போகிறோம் எல்லாம் சேர்க்குறதுல. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சிக்கனு. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எக்குது ஒயிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சம் இருந்தால் போதும், ஜாஸ்தி சேர்க்கணுன்ட்டு இல்லை. எக்கு ஒயிட்டு சேர்த்தோன்னா இதுக்கு மேலே இருக்கிற மசாலா பவுடருங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோ. நம்ம சாஸ் கூட சேர்க்குறோம், சாஸில் கூட சால்ட் இருக்கோ, கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊருட்டா. இது இதில் என்ன சேர்க்குறது வேண்டாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோ கெட்டி இருந்தால் போதும், தண்ணியெல்லாம் சேர்க்குறது வேண்டாம். கொஞ்சம் முட்டையில் தண்ணி இருக்கும், வர முட்டை கொஞ்சம் ஊற்றினோம்ல வயிற்றுக்கு கொடுத்துருந்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி வரும். வேணும்னா கொஞ்சம் தளிச்சு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறணுன்னா இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் சாஸ் ரெடி பண்ணோம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் ஊற வச்சு வச்சுட்டு. இப்போ கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துங்கிறோம் ஒரு பேனில். இப்போ ஒரு சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனு நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேணும்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் இது மாதிரி நுரை வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எல்லா சிக்கனும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு போக்கு வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு 80% வெந்தாக்கா போதும். 80-90% நம்ம மிச்சம் நம்ம இதில் சாஸில் ஒரு 10% நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கு ஒரு 80% ஆனாக்கா சிக்கன் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம மெலிசாக கட் பண்ணி சேர்த்தாக்கா இப்படி இருக்கும், நல்லா வரும். ரொம்ப மோட்டாக இருந்தால் உள்ள வெந்தனே உள்ள மோட்டாக ஆகிடும், ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி இந்த மாதிரி 5-6 நிமிஷம் ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இருக்கிற சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் நம்ம வச்சுருக்குறோம். இன்னும்டா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். கொஞ்சம் வெது நானவே நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் இது நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பாருங்கள், 2 நிமிஷம் வதங்கினா இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது ஆனியன் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸு 1 டீஸ்பூன், எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு கணக்கு நம்ம சேர்த்துக்கலாம். டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், செஸ்வான் சட்னி 1 டீஸ்பூன்,
கெச்சப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டேபிள் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும். சால்ட் நம்ம சேர்க்கறது வேண்டாம், சால்ட் ஆல்ரெடி இதில் இருக்குது. சாஸில் நம்ம சிக்கனில் சேர்த்துருக்குறோம் மேரினேஷன் டைமில் ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள் இந்த அளவு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் விட்டோம், நம்ம அதிகமாக விடல. இதுக்கு மேலேயே நம்ம பாருங்கள் இந்த சிக்கன் கூட இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கீழே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும் எல்லா சிக்கனும் இது சாஸ் கூட. கொஞ்சமாக நம்ம அதை தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஜாஸ்தி வேணும், கொஞ்சமாக நம்ம சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் சிக்கன் நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஜாஸ்தியில் ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். 2 நிமிஷம் கொஞ்சம் சிக்கன் சாஃப்ட் ஆனவே அதுக்கு மேலே நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கணும். அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கிரேவி திக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கன் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை இந்த சாஸில் குக் ஆகிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுங்களா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது சேர்த்துக்கலாம். இதை ஜாஸ்தி நேரம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் கிரேவி திக் ஆகிட்டு பாருங்கள். இந்த அளவு கூட்டா போதும். கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா டேஸ்டியானது நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இப்போது டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.